எல்லாருக்கும் வணக்கம். அருண் அரவிந்த் அந்த பக்கம் என்னடா அரவிந்த் மட்டும் தான் அருள் இல்லைனா அருண் வருவார் நான் சொல்றேன். ஸோ டெய்லி டெய்லி வாழ்க்கையில வந்து ஒரு பாடம் வந்து கண்டிப்பா கத்துக்கும், அது கடந்து வர பாதையில வந்து நிச்சயமா நமக்கு வந்து ஏதோ ஒன்று கத்துக் கொடுக்கும். இன்னைக்கு நாங்கள் கத்துக்கிட்ட பாடம் ஒன்று இருக்கு, அதை பகிர்ந்துக்கதான். ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் வந்து சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு வந்துட்டு போராடணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி 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 உழைச்சாரு. ஆனா அவரால் பெருசா உடனே எல்லாம் ஜெயிக்க முடியல. ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஒரு ஆடிஷனுக்கு போகணும். அப்ப அவருக்கு வந்து ஒரு ஓலா வண்டி எடுத்துட்டு காசு கொடுத்து போய் அந்த ஆடிஷனை வந்து அட்டன் பண்றது கூட வசதி இல்லாத ஒரு மனுஷன் இன்னைக்கு அதே ஓலா பிராண்டுக்கு ஒரு ஆக்டரா வந்து நடிக்கிறாரு. அதுதான் சாதனை. இங்க நாங்க கட்டிட்டது ஒன்னே ஒண்ணுதான், நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உசுர கொடுத்து போறான்னா கண்டிப்பா காசு கொடுத்து அதுல டிராவல் ஆகணும் கிடையாது, நம்மளையே காசு கொடுத்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நாங்க கத்துக்கிட்டது உங்ககிட்ட தான் டார்லிங். கஷ்ட ஆரம்பத்துல நான் கத்துக்கிட்டு ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு நேத்து பழக்கம்ல சிரிப்புடா, அதாவது நான் விஜய் டிவிக்கு கால் எடுத்து வச்சலாம் இல்லதான் நான் பாத்துருக்கேன். நான் அப்படி அதே பாப்பேன், ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஜீன்ஸ் ஞாபகம் தான். சோ அதனால பாப்பேன், எனக்குலாம் ஆசையா இருக்கு இவங்க பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்கள நான் கேட்பேன், ஐடியா கேட்பேன், என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நீங்க இதை பண்ணுங்கன்னா அப்பையில இருந்தே டாலிங் டாலிங் இதை பண்ணுங்க டாலிங் இதை பண்ணுங்க டாலிங் இதை பண்ணுங்க டாலிங் சின்ன சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி அடைஞ்சிட்டே வந்து இன்னும் வெற்றி முழுசா அடையல போய்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்குமே கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுவாங்க, புகழ் இன்னைக்கு இப்படி வந்துட்டீங்க இப்படி வந்துட்டீங்க இப்படி வந்துட்டீங்க இன்னுமே இப்படியே இருக்கீங்க இப்படியே இருக்கீங்க, உண்மையா எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதான் சொல்றது என்னன்னா, நம்ம உண்மையா ஒரு விஷயத்த நினைச்சு கரெக்டா ஜெயிக்கணும் நம்ம ஓடனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதாவது நமக்கு உண்டான பாதை அங்கதான் இருக்கும், எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நமக்கு உண்டான பாதை அதுதான், நம்ம மான் போலாம். முன்னாடி நமக்கு முன்னோடிகள் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நேரத்துல வழி விடுவாங்க நம்ம போயிடலாம், அதுக்குள்ள நம்ம குறுக்கல போந்து இப்படி போனா சீக்கிரம் போயிடலாம் நினைச்சா வாழ்க்கை முன்னேற அங்க எங்கேயா முட்டு செஞ்சிருந்தா அங்க முட்டி நிக்க வேண்டியது. அதனால நமக்கு உண்டான பாதையில போயிட்டே இருங்க, கண்டிப்பா ஒருத்தவங்க நமக்கு வழி விடுவாங்க, அந்த கேப்ப நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அதுதான் உண்மையான வெற்றி. இன்னொரு விஷயம் நான் கத்துக்கிட்டது, எவ்வளவு ஜெயிச்சாலும் நாம எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே இருந்தோம்னு சொன்னா அந்த அன்பான உள்ளங்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் நீங்களும் எப்பவும் இப்படியே இருங்க, இப்படிதான் இருக்கீங்க, எப்பவும் இப்படியே இருங்க, இப்படியேதான் இருப்பேன், இருக்கிற வரையும் சரி இறக்குற வரையும் சரி. இந்த பாடத்தோட உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வது அருண், புகழ், மற்றும் அரவிந்த். இருவருக்கும் புகழ் இருக்கும்.